நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அதே சட்டை, அதே ட்ரவுசர், 90s யூனிஃபார்ம், கையில் மஞ்சப்பை, மாஸ் என்ட்ரி கொடுத்த எக்ஸ் ஸ்டூடெண்ட், கோவையில் நடந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் திளைத்த முன்னாள் மாணவர்கள், கோவை மாவட்டம் வின்சென்ட் ரோடு அருகே அமைந்துள்ளது கோட்டை மேடு. இப்பகுதியில் நல்லாயன் உயர்நிலை பள்ளி என்ற பழமையான பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1980 முதல் 1991 வரை 1வது வகுப்பு முதல் 10வது வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு ரீயூனியன் நடத்த திட்டமிடப்பட்டது. அதற்கான அழைப்புகள் அனைத்தும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக படித்த மாணவர்களின் ரீயூனியன் நிகழ்ச்சியானது கோவை போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிப்ரவரி 4 நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நீண்ட காலத்திற்கு பிறகு மாணவர்கள் தங்களது ஆசிரியர்கள் மற்றும் உடன்படித்த நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை மீட்டெடுத்தனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மாணவர்கள் சந்தித்து கொண்டதால் பலரது முகத்தில் நெகிழ்ச்சியும் பூரிப்பும் காணப்பட்டது. முன்னதாக 1990 நல்லாயின் உயர்நிலை பள்ளியில் படித்த கார்த்திக் என்ற மாணவர் எல்லோர் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அவர் கடந்த காலத்தை நினைவு கூறும் வகையில் அப்போதைய பள்ளி சீருடையான காக்கி அரைக்கால் ட்ரௌசர் மற்றும் வெள்ளை நிற சட்டை அணிந்து கையில் மஞ்சப்பையுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதையடுத்து ரீயூனியன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர துணை காவல் ஆணையாளர் சரவணன் கலந்து கொண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்களிடம் பேசிய கோவை மாநகர துணை காவல் ஆணையாளர் சரவணன், முன்னாள் மாணவர்கள் அரசு நிர்வாகத்தோடு இணைந்து பல்வேறு மக்கள் நல பணிகளிலும் ஈடுபட வேண்டும் என கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் நெகிழ்ச்சியோடு தங்களது கடந்த கால பள்ளி வகுப்பறை நினைவுகளை மேடையில் பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பேசிய ஆசிரியர்கள், இன்றைய தலைமுறை மாணவர்கள் இந்த நாட்டிற்காக தான் கற்ற கல்வியை பிறர் பயன்பட நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக பேசி முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதையடுத்து பேசிய நல்லாயன் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பிளமின் மரிய ஜோசப் முன்னாள் மாணவர்களுடன் நெகிழ்ச்சியாக உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் நிகழ்வின் இறுதியாக ஒன்றாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். இதையடுத்து பேசிய 1990 படித்த கார்த்திக் என்ற மாணவர், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து நிகழ்ச்சிக்காக வந்துள்ளேன். கடந்த காலத்தை நினைவு கூறும் வகையில் அப்போதைய பள்ளி சீருடையான காக்கி அரைக்கால் ட்ரௌசர் மற்றும் வெள்ளை நிற சட்டையை அணிந்து கையில் மஞ்சப்பையுடன் வந்துள்ளேன். இன்றைய தினம் கோவை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. முகங்கள் எல்லாம் மறைந்தாலும் நினைவுகள் மறையவில்லை. தொடர்ந்து எங்களது ஆசிரியர்களை வணங்கினோம் என நெகிழ்ச்சியாக பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் மாணவர்கள், சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த நாங்கள் தற்போது ஒன்று சேர்ந்துள்ளோம். எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஒருவருக்கு ஒருவர் அடையாளம் காண முடியாமல் போனாலும் பள்ளி காலத்தில் நடைபெற்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அடையாளத்தையும் நட்புகளையும் புதுப்பித்துக் கொண்டோம். இந்த நாள் வாழ்வின் இனிய நாள். எங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் பார்த்து வணங்கினோம் என உணர்வு பூர்வமாக பேசினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. உறவுகளை எல்லாம் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். முகங்கள் மறந்தாலும் அந்த நினைவு அலைகள் மறக்கவில்லை. ஒரு ஒரு நபரையும் கட்டி தழுவி முத்தமிட்டு நாங்களெல்லாம் அன்பை பரிமாறிக்கொண்டோம். ஆசிரியர்களுடைய ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றோம். நன்றி. எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த பள்ளியை விட்டு போய்? இந்த பள்ளியை ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்று மாணவர்களை சந்திக்கின்றோம். எனது பெயர் ஏ. கார்த்திகேயன், நீலகிரி மாவட்டம்
கூடலூர் வந்து இந்த விழாவிற்காகவே நான் வந்துள்ளேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.